கிறிஸ்துவில் அன்பானவர்களே, நாம் திங்கட்கிழமை தோறும் ஆசரிப்பு கூடாரம் வேத பாடத்தை தொடர்பாக கற்றுக்கொண்டு வருகிறோம். அதிலே நாம் அறிமுக பாடமாக கற்றுக்கொண்டோம், அப்புறம் பாளையம், அப்புறம் பிரகாரம், அதுக்கு பிறகு கூடாரம். இந்த கூடாரத்திலே மூன்றாவது பகுதியாக இன்றைக்கு நாம் மூடு திரைகளை பற்றி படிக்க போகிறோம். கூடாரத்திலே அதனுடைய அமைப்பு அதைத்தான் படிக்கிறோம். அந்த அமைப்பிலே எப்படி நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை கொண்டு அந்த கூடாரத்துக்கு சுவர்கள் போல செய்யப்பட்டது என்பதை பார்த்தோம். அடுத்ததாக கடந்த வகுப்பிலே மூன்று வாசல்களுடைய அந்த வாசல் திரைகளை ஒரு ஒப்பீடாக நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைய தினத்திலே அந்த கூடாரத்தினுடைய மூடி கூரை அதை குறித்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய இந்த கூரையை பார்க்கும் பொழுது நான்கு லேயர்களால் ஆனது. அதிலே ரெண்டு மூடு திரைகளும் ரெண்டு மூடிகளும், ரெண்டு கர்டன்ஸ், ரெண்டு கவரிங்ஸ், அப்படி நான்கு காரியங்களை கொண்டு அந்த கூடாரத்தினுடைய மேற்பக்கம் மூடப்பட்டிருந்தது. யாத்ரா புஸ்தகம் 26 அதிகாரம் 1 முதல் 14 வரையிலான, சாரி, ஆமாம், 1 முதல் 14 வரையிலான வசனங்களில் அது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்ரா 36 அதிகாரத்திலும் 8 தொடங்கி அந்த வேத பகுதியிலே அந்த வசனங்கள் இருக்கிறது. யாத்ராம 26 தேவன் சொன்ன வார்த்தைகள், மோசேக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது இருக்கிறது. 36 அதிகாரத்திலே அதை எப்படி செய்தார்கள் என்கிற விவரம் எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டையும் நாம் இணைத்து படிக்கும் பொழுது அதனுடைய ஒரு முழு விவரம் நமக்கு தெரியும். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ரெண்டு மூடு திரைகளும் ரெண்டு மூடிகளும், 2 curtains and 2 coverings. முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு பலவர்ண மூடு திரை, பலவர்ண மூடு திரை, மல்டி கலர் கர்டன். யாத்ராம 26:1-6 வரை அதை குறித்து சொல்லி இருக்கிறது, அந்த முதலாவது கூரையை குறித்து. மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடுதிரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களை செய்ய கடவாய். இதுதான் முதல் கூரை. இதை குறித்து சொல்லியிருக்கிறது திரித்தமல்லிய பஞ்சு நூல், இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல். இது ஏற்கனவே ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வெளிவாசல் திரையும் இதேதான். உள்ளே வந்து கூடாரத்துக்குள் நுழைகின்ற அந்த திரையும் இதேதான். அப்புறம் உள்ளே வந்த பிறகு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்குரிய திரை, அதுவும் இதேதான். மற்ற திரைகளை விட அதில் கூடுதலாக கேருபீன்களுடைய சித்திர வேலைப்பாடு இருக்கும். இப்போ இந்த முதல் கூரை, அதாவது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நின்று பார்க்கும் பொழுது மேலே தெரியக்கூடிய கூரை, அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவே இருக்கிற அதே கர்டன் தான். இந்த நான்கு நூல்களிலான ஆனது கேருபீன்களுடைய வேலைப்பாடுகளும் நிறைந்தது. இப்படிப்பட்ட ஒரு முதல் கூரை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. படத்து போடலாமா? ஃபர்ஸ்ட் பிக்சர் போடுங்க. அந்த நாலு மூடு திரைகளும் தெரியக்கூடிய பிக்சர் போடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த படத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஃப்ரண்ட்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, போட்டீங்களா? சரி, ஃப்ரண்ட்ல வந்து அதனுடைய வாசல் திரைச்சீலை தெரிகிறது. அதுக்கு மேலே அந்த மேலே போட்டிருக்கிற மூடியை பாருங்க. ஃபஸ்ட் ஒரு
நீல கலர் அம்புக்குறி காட்டி இருக்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறது தான் ஒரு சிவப்பு கலர் தெரிகிறது, வெள்ளை கலர் உள்ளே தெரிகிறது, நீலம் தெரிகிறது, இதெல்லாம் கலந்த ஒன்று இருக்கிறது. அதுதான் இந்த பலவர்ண மூடு திரை. அடுத்தது வெள்ளையாக ஒன்று தெரிகிறது, ரெண்டாவது ஒன்று. இது வந்து நமக்கு தெரிகிறதற்காக ஒன்றன் பின் ஒன்றாக காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படி மூடி மூடியாக அது வரும். ரெண்டாவது வெள்ளையாய் தெரிகிறது ஆட்டு மயிர் மூடு திரை, ஆட்டு மயிராலான ஒரு கர்டன், ஒரு திரை. மூன்றாவது சிவப்பாக தெரிகிறது, அது வந்து சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலினாலான மூடி, கவரிங் மூடி. அதுதான் மூன்றாவது லேயராக, மூன்றாவது அடுக்காக அங்கே போடப்பட்டிருக்கும். அடுத்து எல்லாவற்றுக்கும் மேலே போடப்பட்டிருக்கிறது, கடைசியிலே காட்டப்பட்டிருக்கிறது, அது வந்து தகசு தோல் மூடி. அது அதிகமாய் கருப்பு நிறத்திலே இருக்கும் என்று எல்லாரும் வேத பண்டிதர்களும் சொல்லுகிறார்கள். ஸோ இந்த நான்கு கூரைகள், நான்கு அடுக்கு கூரைகள், இதை குறித்து தான் இப்போ படிக்கிறோம். முதலாவது நாம் படிக்கிறது வந்து இந்த பலவர்ண மூடுதிரைன்னு நான் அதுக்கு பேர் கொடுத்தேன், ஈஸியாக புரிகிறதற்காக. பலவர்ண நூல்களால் ஆன மூடுதிரை. இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள் நாம் நிற்கும் பொழுது மேலே பார்த்தால் இந்த கூரை தான் உள்ளே தெரியும். நம்ம பாருங்க, இப்பெல்லாம் நம்ம சர்ச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பெட்டாஸ் கூரை தெரியும். ஆனால் அதுக்குள்ள சர்ச்சுக்குள்ள நின்று பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் ஒன்று பண்ணியிருக்கோம், அது தெரியும் இல்லையா? அதே மாதிரி கீழே இருந்து பார்க்கும்போது, உள்ள இருந்து பார்க்கும்போது தெரியக்கூடியது இந்த வெண்பஞ்சு திரையினால் ஆன இளநீல நூல், இரத்தாம்பரம் சிவப்பு நூல்களால் ஆன இந்த பலவர்ண மூடு திரை. சரி, இந்த திரையை குறித்து நான் விளக்கம் சொல்லுவதற்போது இது என்ன? இப்ப நம்ம வந்து வெளியே பிரகாரத்தினுடைய அந்த காம்பவுண்ட் பார்த்தோம், ஐந்து முழ உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த வெண்பஞ்சு திரை, அது கர்த்தருடைய பரிசுத்தம், கர்த்தர் வேறுபாட்டின் பரிசுத்தத்தினால் சபையை காக்கிறதை குறித்து முதல்ல விளக்கம் பார்த்தோம். அப்புறம் இயேசு கிறிஸ்துவே வாசல் என்பதை குறித்து பார்த்தோம். அப்புறம் அந்த சுற்றி அந்த சீத்தி மர பலகைகள், பொன் பொதிந்த அந்த பலகைகள் தான் விசுவாசிகள், நாம் எல்லாரும் சேர்ந்தது தான் சபை என்று கூடாரத்தினுடைய அமைப்பை பார்த்தோம். இப்போ இந்த கூடாரத்தினுடைய கூரை அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்த சபையினுடைய கூரை என்ன என்று சொன்னால், இந்த முதல் கூரையை பரிசுத்தம் என்று சொல்லலாம். ஏனென்றால் சங்கீதம் 93:5 சொல்லுகிறது, கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த கூடாரத்துக்குள்ள நின்று பார்க்கும் பொழுது முழுவதும் ஒரு அலங்காரம், இந்த நான்கு வித நூற்களால் செய்யப்பட்டு கேருபின் சித்திர வேலையும் செய்யப்பட்ட அழகான அந்த திரைதான் மேலே கூரையாக தெரியும். ஒரு அலங்காரமாக அழகாக அது வைக்கப்பட்டது என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே சபையினுடைய அலங்காரம் என்று சொல்லுவது பரிசுத்தம். எனவே இந்த முதலாவது பலவர்ண மூடுதிரை என்பது பரிசுத்தம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். தேவன் பரிசுத்தமானவர், கிறிஸ்து பரிசுத்தமானவர். கிறிஸ்துவின் சீடர்களாக, பிதாவின் பிள்ளைகளாக மாற்றப்பட்ட நாமும் பரிசுத்தர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூடுகிற சபை பரிசுத்தத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். சபை கூடுதலிலே அலங்காரம் என்பது நாம் அணிந்து வருகிற வஸ்திரங்களின் அலங்காரம் அல்ல, சபையிலே கட்டடத்தை அலங்கரிக்கிற அலங்காரங்கள் அல்ல. உண்மையாய் தேவன் ரசிக்கிற அலங்காரம் என்பது இந்த சபையிலே எந்த அளவுக்கு பரிசுத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. வெளியே உள்ள அந்த வேலி பிரகாரத்தினுடைய அந்த அதையும் நான் பரிசுத்தம் என்று தான் சொன்னேன், அது வேறுபாட்டின் பரிசுத்தம், இது உள்ளான மகிமையின் பரிசுத்தம். அல்லேலூயா. அப்போ உள்ளே வந்தவர்கள் தேவனுடைய மகிமையினால்
பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறவர்களாக, அதையே தங்களுடைய வாஞ்சையும் அலங்காரமுமாய் கொண்டவர்களாக, மேன்மையாய் கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். இதனுடைய பொருட்களை பார்க்கும் பொழுது, பொருட்கள் மெட்டீரியல் 1 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது திரித்த மெல்லிய பஞ்சுநூல், ஃபைன் ஓவன் லினன். இந்த திரித்த மெல்லிய பஞ்சுநூல் என்பது நல்ல ஒயிட், வெள்ளையானது, சுத்தம், தூய்மை, பரிசுத்தம் என்பவைகளை எடுத்து காட்டுகிறதாய் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 19:8 நாம் பார்க்கிறோம், சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதிகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கூரையிலே காணப்படுகிறதான அந்த வெண்பஞ்சு அல்லது திரித்த மெல்லிய பஞ்சு நூல் எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய நீதிகள், பரிசுத்தவான்களுடைய நீதிகள். ஒரு சபையிலே தேவ பிள்ளைகள் எப்படி வாழ்கிறார்கள், சபைக்குள் பழகிறது எப்படி, சபை மக்கள் வெளியில் பழகுகிறது எப்படி, இந்த வேதத்தின் நீதியை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த நீதியை கை கொண்டு நாம் செயல்படுகிறோமா, அதுதான் நமக்கு அளிக்கப்படுகிற அந்த பரிசுத்த மெல்லிய வஸ்திரம். இதனால் சபை நிறைந்திருக்க வேண்டும். உலகத்தின் நீதி, தன் சுயநீதி இவைகள் அல்ல, தேவன் தந்திருக்கிற தேவனுடைய நீதி, அதுதான் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற தேவனால் பரிசுத்தமாக்கப்படுகிற நமக்கு நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டிய நீதி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே சபையிலே இது மிக முக்கியம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எப்பொழுதும் சபையிலே வரும்பொழுது இந்த பரிசுத்தம், தேவனுடைய நீதியினால் உண்டாகிற பரிசுத்தம் நம்முடைய கண் முன்னால் நிற்க வேண்டும். வாழ்க்கையிலும் அதை அபியாசிக்க வேண்டும். ரெண்டாவது இளநீல நூல், இளநீல நூல். இது ப்ளூ கலர், நீல கலர். நீல கலர்னா வானம், வானத்துக்குரிய காரியங்கள், தெய்வீகத்துக்கு அடுத்த காரியங்கள், பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள் என்பதாகும். அப்போ இந்த சபை எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும், பரிசுத்தவான்களுடைய நீதியினால் நிறைந்த பரிசுத்தம், அது மட்டுமல்ல தேவனை போன்ற பரிசுத்தம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, தேவனை போன்ற பரிசுத்தம். லேவியர் 11:44, நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தர்களாய் இருப்பீர்களாக. 1 பேதுரு, இதை வாசியுங்கள். 1 பேதுரு 1:15-16, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா, லேவியர்ல எழுதியிருக்கிறதை இவர் எடுத்து சொல்லுகிறார். அப்ப பாருங்கள், சபையின் பரிசுத்தம் அது வசனத்தின்படியான நீதியின், நீதி நிறைந்த பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அது தேவனுக்கேற்ற பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நாமெல்லாம் ஏதோ கற்பனையில் ஒரு பரிசுத்தத்தை வைத்துக் கொண்டு நடப்பதும் போதிப்பதும் அல்ல. கர்த்தர் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறார், அதே போல நாமும் பரிசுத்தர்களாய் மாற வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எபிரேயர் 12:10 சொல்லுகிறது, தம்முடைய பரிசுத்தத்தில் நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்மை சிட்சித்து திருத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கும் போது தம்மை போல பரிசுத்தமாக்க விரும்புகிறார். அல்லேலூயா, வசனத்தின்படியான அந்த பரிசுத்தவான்களுடைய நீதி, வசனத்தின்படியான நீதியின் உள்ள அந்த பரிசுத்தம், அதே போல தேவனை போன்ற ஒரு பரிசுத்தம். இந்த வார்த்தை சொல்லுவது நமக்கு சற்று கடினமா இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய உள்ளம் அதுதான். என்னை போல நீங்க இருக்கணும், தகப்பனை போல பிள்ளைகள் இருக்கணும், என்னோடு சேர்ந்து நீங்கள் வாழப்போகிறீர்கள் நித்திய நித்தியமாய். எனவே அந்த ஒரு அனுபவம் நமக்கு தேவை. மூன்றாவது இரத்தாம்பர நூல், இரத்தாம்பர நூல். இந்த இரத்தாம்பரம் என்பது பர்பிள் கலர், பொதுவாக ராஜாக்கள் அணிகிற வஸ்திரம், அதில் இந்த இரத்தாம்பரம் கண்டிப்பாக இருக்கும்.
இப்போ இரத்தாம்பரம் என்பது என்ன பரிசுத்தத்தை நமக்கு காட்டுகிறது? வெளிப்படுத்தல் 3:4-5. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடே கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவபுஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இங்கே தங்களுடைய வெண்வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாமல் ஜெயம் கொண்டவர்கள். இப்ப ராஜரீகம் என்று சொன்னாலே ஜெயமும் ஆளுகையும் அது காட்டுகிறது. ஒரு இரத்தாம்பர வஸ்திரம் ராஜா அணிகின்ற வஸ்திரம். ராஜா என்று சொன்னாலே ஜெயம் கொள்ளுகிறவர், ஆளுகை செய்கிறவர். அதே போல நம்முடைய பரிசுத்த வாழ்விலே நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நம்முடைய வாழ்க்கையாகிய வஸ்திரத்தை கரைப்படுத்தாமல் ஜெயமாக வாழன். பரிசுத்த வாழ்வில் ஜெயம் உண்டாயிருக்க வேண்டும். அப்போ அந்த ஜெயம் பெற்றுகிற ஒரு பரிசுத்த வாழ்வைத்தான் இது நமக்கு காட்டுகிறது. கர்த்தர் அழகாய் சொன்னார், சர்தை சபையிலே சில குறைகள் இருக்கிறது, ஆனாலும் அதே சபைக்குள்ளே தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஜெயம் கொண்டவர்கள், அவர்களுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் என்று ஆண்டவர் அழகாக பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. எனவே தேவ நீதியின்படியான பரிசுத்தம், தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம், ஜெயம் கொள்ளுகிற பரிசுத்தம். அல்லேலூயா. சும்மா சும்மா சேற்றிலே புரண்டு திரும்ப கழுவப்பட்டு திரும்பையும் சேற்றிலே புரண்டு, அது வந்து ஆரம்ப காலம். இனி வளர வளர வீழ்ச்சி இல்லாத, தடுமாற்றம் இல்லாத, விழுந்து விழுந்து எழும்பாத, ஒரு நல்ல ஜெயம் கொள்ளுகிற ஒரு பரிசுத்த வாழ்வு, அதுதான் சபையினுடைய அலங்காரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது சிவப்பு நூல். சிவப்பு என்பது இரத்தத்தை காட்டுகிறது. நம்முடைய பரிசுத்த வாழ்வு இயேசுவின் இரத்தத்தால் உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் எப்பொழுதும் அறிவோம். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லை. சபையினுடைய பரிசுத்தம் என்பதே இயேசுவின் இரத்தத்தால் உண்டானது. ஆகவே எபிரேயர் 10:9 சொல்லுகிறது, தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை. தேவகுமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்கிற உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே நம்மை பரிசுத்தம் செய்கிற உடன்படிக்கையின் இரத்தம் இயேசுவின் இரத்தம். அல்லேலூயா. எபிரேயர் 13:12 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இந்த ரெண்டு வசனங்களிலும் இயேசுவின் இரத்தம் பரிசுத்தமாக்குகிறது என்ற வார்த்தை தெளிவாக இருக்கிறது. ஆகவே நாம் பார்க்கிறோம் இங்கே இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாகிற பரிசுத்தம். அதாவது எந்த மனிதனுக்கும் தொடர்ந்து பரிசுத்தமாய் ஜெயமாயிருப்பதில் சில வேளை சில குறைபாடு வரும், அதுக்கு உதவி செய்கிறது தான் இயேசுவின் இரத்தம். அது நமக்காக ஏற்கனவே சிந்தப்பட்டு விட்டது. எப்பொழுது வேண்டுமானாலும் அதை அனுபவித்து திரும்ப திரும்ப நாம் சுத்திகரிக்கப்படலாம். அதற்குத்தான் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சபையின் பரிசுத்தம் வசனத்தின்படியான பரிசுத்தமாக, தேவனுக்கேற்ற பரிசுத்தமாக, அது வெற்றி பெறுகிற அல்லது ஜெயங்கொள்ளுகிற பரிசுத்த ஜீவியமாக, அது மட்டுமல்ல இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான அந்த சுத்திகரிப்பிலே நிலை நிற்கிற, திரும்ப திரும்ப இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு நிலை நிற்கிற அந்த அனுபவத்தோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இனி இந்த 4 நூல்களோடு கூட அதிலே கேருபீன்களுடைய அந்த சித்திர வேலைப்பாடும் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேருபீன்கள் என்றால் தூதர்களுள்ளே ஒரு கூட்டம், சேராபீன்கள், கேருபீன்கள், சிங்காசனங்கள், அதிகாரங்கள், துறைத்தனங்கள், பிரதான தூதர்கள், தூதர்கள் என்று பல வரிசைகள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது.
பொதுவான நிலையிலே சேராபியன்கள் அக்கினிமயமானவர்கள். அவர்கள் தேவனுக்கு பக்கத்திலே நின்று தேவனை எப்பொழுதும் துதித்து மகிமைப்படுத்தக்கூடிய கூட்டத்தார். கேருபீன்கள் என்பவர்கள் மிக பொறுப்புகள் எடுத்து செயல்படுத்தக்கூடியவர்கள். முழு பைபிளை படித்து பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்திலும் பார்க்கும் பொழுது கேருபீன்கள் முக்கியமான பணிகளை செய்வார்கள். முக்கியமான பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுத்தப்படுவார்கள். ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை கர்த்தர் அடைத்த பொழுது கேருபீன்களையும் சுடரொளி வீசுகிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்து அடைத்தார். கேருபீன்களுக்கு முக்கிய பொறுப்புகள் எப்பொழுதுமே. ஸோ இந்த கேருபீன்களுடைய படங்கள் அது அங்கே பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இது எதை காட்டுகிறதுனா, இந்த பரிசுத்த ஜீவியத்திலே சபையினுடைய பரிசுத்தத்திலே தூதர்களுடைய பணி அதுவும் இருக்கிறது. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் வெறும் இந்த பூமிக்குரிய அறிவிலே அனுபவத்திலே முயற்சியிலே பரிசுத்தமாக முடியாது, பரிசுத்தமாய் நிற்கவும் முடியாது. ஆவிக்குரிய கிரியைகள் பரிசுத்த ஆவியின் மூலம் அவருடைய தூதர்கள் மூலமாக உண்டாகிற உதவிகள் தான் நம்மை இந்த பாழான உலகத்தில் பாவம் நிறைந்த உலகத்தில் பிசாசனுடைய தந்திரங்களும் வஞ்சகங்களும் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாய் நிறுத்துகிறது. அல்லேலூயா. ஸோ இந்த தேவ தூதர்களுடைய ஊழியம் எபிரேயர் 1:14 ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள் அல்லவா. ஹலலூயா. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் தான் சபை மக்கள். ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம் தான் சபை. அப்போ ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிற நமக்கு பல்வேறு நிலைகளில் நம்மை பாதுகாக்க, நமக்கு ஆண்டவருடைய செய்திகளை கொண்டு வர, நம்முடைய செய்திகளை கர்த்தருக்கு ரிப்போர்ட் கொடுக்க பல காரியங்கள் இந்த தூதர்கள் செய்கிறார். நமக்காக சாத்தானுடைய ஆவிகளோடு எதிர்த்து போராட இது அத்தனை வேலைகளும் இங்கே நடந்து கொண்டே இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாது. வெறும் கண்ணுக்கு தெரிந்த வாழ்க்கை வாழுகிறவர்கள் இந்த பரிசுத்த ஜீவியத்திலே நிற்கவும் முடியாது, வளரவும் முடியாது. இந்த கண்ணுக்கு தெரியாத பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனுடைய தூதர்கள் மூலமாக நடைபெறுகிற அந்த ஆவிக்குரிய ஊழியத்தை அனுபவிக்கிற சபைதான் பரிசுத்தத்திலே வளரவும் நிலைநிற்கவும் முடியும். அல்லேலூயா. ஆகவே நமக்கு அந்த வெளிப்பாடு எப்போதும் இருக்கணும். ஒரு ஆராதனைனாலும் யார் நடத்துறா, என்ன நடக்குது, அப்படி இருக்கிறத விட அங்கிருந்து என்ன கிரியை வருது, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. யாரோ ஒருவர் பாட்டு நடத்துவாங்க, ஆராதனை நடத்துவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, அதே வேளையில் நம்முடைய கவனம் வெறும் இந்த மனுஷர்கள் உடைய கண்ணோட்டத்தில் நின்று போகக்கூடாது. இப்போ நான் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன், பாஸ்டர் என்னதோ பேசுகிறார் என்ற நிலையில் நிற்கக்கூடாது. பாஸ்டர் மூலம் கர்த்தர் என்ன பேசுகிறார், அதுதான் நம்முடைய அந்த எண்ணமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு பாட்டு ஆராதனைனாலும் அப்படிதான், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை உயர்த்தணும், அந்த அனுபவங்கள். இது யாருக்கு வரும்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸை பற்றின ஆவிக்குரிய விஷயங்களை பற்றின ஐடியா உள்ளவங்களுக்கு தான் அந்த கண்ணு அங்கே அந்த பார்வை போகும். அல்லேலூயா. அது தேவ பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வேண்டும். சபையினுடைய பரிசுத்தம் என்பதிலே தூதர்களுடைய ஊழியம், பரிசுத்தாவியானுடைய வழிநடத்தலின்படி தூதர்கள் செய்யக்கூடிய ஊழியம் மிக முக்கியமானது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்பொழுது இந்த பொருட்கள் என்ன, அது சொல்லுகிற ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன என்பதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக இதோட அமைப்பை குறித்து பார்க்கும்போது, இது வந்து 10 மூடுதிரைகளால் ஆனது. இந்த ஒரு 4 லேயர் நீங்க புரிந்து கொள்ளணும், 4 அடுக்கு. இப்ப நம்ம முதல் அடுக்கை பற்றி தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இந்த முதல் அடுக்கு தான் இந்த பலவர்ண மூடுதிரை. இந்த பலவர்ண மூடுதிரையே 10 திரைகள், 10 பீசஸ், 10 துண்டுகள் என்று வைத்துக் கொள்ளுங்க. 10 துண்டுகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொன்றும் 28 முழ நீளம், 4 முழ அகலம் உள்ளதா இருக்கும். 28 முழ நீளம், 4 முழ அகலம் உள்ள 10 துண்டுகள், 10 திரைகள் இருக்க வேண்டும். 2 வசனத்திலே சொல்லி இருக்கிறது. அடுத்தது என்ன செய்ய வேண்டும், இந்த 10 திரைகளையும் மொத்தம் 2 மாற்றணும், 5 திரைகளை இணைக்கணும், இன்னொரு 5 திரைகளையும்
இணைக்கணும். அப்போ மொத்தம் 10 பீஸ்கள் இப்போ எத்தனை பீஸா மாறிடுச்சு? ரெண்டு செட்டுகளாக அல்லது ரெண்டு பீஸ்களாக என்ன செய்துருச்சு? மாறிடுச்சு. இப்படி வைக்க வேண்டும். அப்புறம் இந்த முதல் ஐந்து மூடுதரைகள் இருக்கிறதே இந்த ஸ்பெஷலி எங்க பிரைஸ் லார்ட் கொண்டு வரலாமா? நான் ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு காட்டுறேன், எடுத்துட்டு வா. பிரைஸ் லார்ட் இதை மட்டும் கொண்டு வந்து அந்த டப்பா எங்க வா வா. பிரைஸ் லார்ட் ஸ்தோத்ரம். தெரியுமா வச்சு காட்டினா நின்று தம்பி இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க கரெக்டா, உங்களுக்கு சரியாக புரிகிறதுக்காக ஒரு சின்ன இது. இதுதான் ஆசரிப்பு கூடாரம், இங்கே திறந்து தான் இருக்கும். நம்ம டப்பா தான் மூடி இருக்குது, இங்கே திறந்தா இருக்கும். இப்போ இந்த யார் தச்சு தந்து? சுந்தரா, பிரதர் சுந்தர் நல்லா தச்சு நமக்கு தந்திருக்கிறார். நன்றி, கத்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இது வந்து யோசேப்புடைய பலவரணா இங்கி. இது வந்து கலருக்கு இதை பார்க்கக்கூடாது, ஏன்னா இது வந்து நான்கு நூல்களால் ஆனதாக்கும். மொத்தத்தில் நான் முதல்ல படத்தில் காட்டிட்டேன், இது நமக்கு இந்த அமைப்பை காட்டுறதுக்கு மட்டும் நம்ம செய்கிறோம். இப்போ பாருங்கள், 28 இந்த ஒரு பீஸ் வெள்ளை, ஒரு பீஸ் 28 முளை நீளம், 4 முளை அகலம், சரியா? இப்போ ஐந்து அண்ணத்தை சேர்த்து என்ன பண்ணியாச்சு? ஒன்றா ஆக்கியாச்சு. இந்த ஐந்து அன்றம் ஒன்றாக ஆக்கப்பட்டதை இப்படி போடணும். இப்படி போடக்கூடாது, நீளத்தில் போடக்கூடாது. எப்படி போடணும்? கிராஸில் போடணும். அதுதான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முதல் திரை. இதை கிராஸில் இப்படி போடும் பொழுது பாருங்கள், 28 முளை நீளம். இதை பார்த்தால் ஆசரிப்பு கூடாரம் 10 முளை அகலம், 30 × 10. இப்போ இந்த 10 முளை அகலம் என்று சொல்லும் பொழுது இதில் இங்கே 10 முளம் வந்துருச்சு, இனி பாக்கி இங்கே ஒரு 9 முளம், அங்கே ஒரு 9 முளம், கரெக்டாக 28 வந்துருச்சா? 10 + 9 + 9. அப்போ இப்படி தான் அது தொங்கி கொண்டு இருக்கும். இதில் தரையிலிருந்து ஒரு ஒரு முளம் உயரத்தில் நிற்கும், ஏன்னா இது வந்து 30, இந்த உயரம் வந்து 10 முளம், ஆனால் இது வந்து 9 முளம் தான் இருக்கும் ரெண்டு சைட்லையும். இந்த நல்ல அழகான இந்த பரிசுத்தம் கீழே உலகத்தோடு டச் ஆகாது. இது உலகத்தோடு டச் ஆகாமல் நிற்கக்கூடிய தேவனுடைய பரிசுத்தம். அல்லேலூயா. உலகத்தார் சொல்கிற பரிசுத்தம் வித்தியாசம், உங்களுக்கு தெரியும். மலையில் போயிருக்கணும் வாங்க, குகைக்குள்ளே போயிருக்கணும் வாங்க, அந்த பரிசுத்தம் இல்லை. இது இது உலகத்தில் உள்ள பரிசுத்தம் இல்லை, இது உலகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது ஒரு முளை உயர்த்தியில் நிற்கும். அல்லேலூயா. இப்போ இப்படி ஒரு செட்டு போட்டாச்சு, ஐந்து. இது இனி அடுத்த செட்டும் இதே மாதிரி, அடுத்த ஐந்து இதையும் இதோட சேர்த்து இப்படி போடணும் பேக்கில். இதை போடும் பொழுது என்ன ஆகும்னா, பின்னால் வர வந்துடும் நீண்டு. ஏனென்றால் இது 4 முளை அகலம் ஒவ்வொன்றும். அந்த 4 முளை அகலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10 × 4 40 முழு அகலம், சரிதானே? 10 பீஸுகள், ஒவ்வொன்றும் 4 முழு அகலம்னா 10 × 4 40 முழம். இது மொத்தமே 30 முழம் தான் ஆசரிப்பு கூடாரு. இங்கே வேற திரைச்சியில் போட்டாச்சு ஏற்கனவே. அப்போ இங்கேருந்தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து இந்த 30 முழத்தையும் அது கவர் பண்ணி பின்னால் இருக்கக்கூடிய அந்த உயரம் 10 முழத்தையும் சேர்த்து கவர் பண்ணும். அப்படி இந்த மூன்று பக்கத்திலும் இது நிறைந்து கிடக்கும். ஆனால் ரெண்டு சைடு வடக்கும் தெற்கும் ரெண்டு சைடு மட்டும் கீழே அது என்ன செய்யாது, டச் ஆகாமல் நிற்கும். மற்றபடி எங்கேயுமே மண்ணில் டச் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே நாம் படித்த அமைப்பிலே படித்தோம், இந்த இந்த பலகைகளெல்லாம் நிறுத்தி அதுக்கு பெக் அடித்து அந்த முளை அடித்து கயர் கட்டியிருக்கும். அப்போ எல்லா இடமும் இந்த டென்ட்டில் கயர் இப்படி இருக்கும். அந்த தம்பி அந்த ரெண்டாவது படத்தை போடுங்க, அந்த கருப்பு கூடாரம் இருந்தது அல்லவா, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி நான் இங்கே போட்டிருக்கிற மாதிரி கிடக்காது, அந்த கயறுகளுக்கு மேலே அப்படி ஸ்லாண்டிங்காக கிடக்கும். படம் போட்டிங்களா? சரி, அதில் பார்த்தா தெரியும் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே இது ஆக்கப்பட்டிருக்கும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஓகே,
எங்கே இருக்கட்டும், அது இங்கே வச்சுருங்க. நன்றி. இதில் வச்சுருங்க. ஒரு அமைப்பை நாம் புரிந்து கொள்வதற்காக நான் இப்படி உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது பாருங்கள், இந்த ரெண்டு துண்டுகள், ரெண்டு துண்டுகளாக இருக்கிறதை குறித்து நாம் பார்ப்போம். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையிலே ரெண்டு பகுதிகள் ரொம்ப முக்கியமானவைகள். ஒன்று உள்ளான பரிசுத்தம், இன்னொன்று புறம்பான பரிசுத்தம். ரெண்டையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதான் ரெண்டு துண்டுகள், ஐந்து ஐந்து இதை சேர்த்து ரெண்டு துண்டுகள். வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 7:1. மைக்கில் வாசிங்க, மைக்கு கொடுங்க. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க பாருங்க, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசிகளும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அப்ப இந்த பரிசுத்தமாகுதல்ல ரெண்டு விஷயம், ஒன்று மாம்சத்தில் பரிசுத்தம், அடுத்தது ஆவியில் பரிசுத்தம். அதான் புறம்பான மனுஷன், உள்ளான மனுஷன் என்று சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த உள்ளையும் பரிசுத்தம் இருக்கணும், வெளியையும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். உள்ளான பரிசுத்தத்தை குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது. யாக்கோபு 4:8, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அதே போல வெளியான பரிசுத்தத்தை குறித்தும் வசனங்கள் சொல்லுகிறது. ரோமர் 12:1, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் பிழையற்றதுமான பலியாக கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:5, உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாகவும் ஆண்டு கொள்ளும்படி அறிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் உள்ளான மனிதனுடைய பரிசுத்தத்துக்கு கொடுத்திருக்கிறதோ, அதே போல புறம்பான மனிதனுடைய பரிசுத்தத்துக்கும் கொடுத்திருக்கிறது. இப்போ இந்த ரெண்டிலும் கவனம் செலுத்தணும். சில நான் உள்ள ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன், வெளியே நான் அப்படி பட்டதை பேசிடுவேன் அப்படிலாம் சொல்லுவார்கள். அப்படிலாம் பைபிள் சொல்லல. உள்ள இருக்கிறது தான் வெளியே வரணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உள்ள இருக்கிற அந்த கர்த்தருக்கு ஏற்ற அந்த பரிசுத்த வாழ்வு, அது நம்முடைய புறம்பான காரியங்களிலும் கட்டாயம் வெளிப்பட வேண்டும். இனி அடுத்ததாக நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த மூடுத்திரை இருக்கிறதே, இந்த ஒரு செட்டையும் அடுத்த செட்டையும் இணைக்கணும். இப்படி சும்மா ரெண்டு துண்டா தொங்க விட முடியாதுல்ல. இந்த ரெண்டையும் நடுவில் இணைக்கிறதுக்காக 50 கழுந்துகள் வைக்கணும், 50 கொக்கிகள் வைத்து அதை இது பண்ணணும், 50 காதுகள் என்று சொல்லியிருக்கு. காதுகள், 50 காதுகள் வைக்கணும். துணியில் ஷர்ட்டுக்கெல்லாம் பட்டன் போடுறதுக்கு வைப்போம்ல ஓட்டை, அதுதான் அந்த காதுகள். இது மாதிரி காதுகள் வச்சுக்கிடணும். அப்புறம் வந்துட்டு அந்த காதுகளை இணைக்கணும், இணைக்கணும். அதில் இளநீல காதுகள் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதோடு கூட இணைக்கிறது பொன் கொக்கிகளை கொண்டு இணைக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஒரு துண்டையும் அடுத்த துண்டையும் நடுவிலே அப்படியே இணைக்கிறதுக்கு 50 காதுகளும் 50 பொன் கொக்கிகளும் கொண்டு இணைத்து வைக்க வேண்டும். ஸோ இப்போ இந்த உள்ளான பரிசுத்தமும் புறம்பான பரிசுத்தமும் இணைந்திருக்கணும். ரெண்டு தனித்தனியே காட்டப்படுவதற்காக ரெண்டு திரைகளாக இருக்கின்றன. ஆனால் ரெண்டும் ஒரே வேலையை தான் செய்கிறது. அப்போ ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து நிற்கணும். உள்ள ஒன்றும் வெளியே ஒன்றுமாய் இருப்பது மாய்மாலம், ஹிப்போக்ரிசி. இன்னைக்கு பலருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் இருக்கிறது. வெளியிலே பரிசுத்தம் காட்டி உள்ளத்திலே இல்லை. சிந்தனையில் பரிசுத்தம் இல்லை, உணர்ச்சியில் கட்டுப்பாடு இல்லை, உள்ளே சில குழப்பங்கள். வெளியே பப்ளிக்ல வரும்போது பரிசுத்தம். அப்ப இது என்ன இல்லை, இணைக்கப்படலை, ரெண்டும் ஒன்னொன்னு இணையலை. ஆகையினாலே இணைக்கப்பட்டிருக்கணும், ரெண்டும் இணைக்கப்பட்டிருக்க. உள்ளான மனிதனுடைய பரிசுத்தம், புறம்பான மனுஷனுடைய பரிசுத்தம், ரெண்டும் இணைக்கப்பட்டிருக்கணும். இணைக்கக்கூடிய பொன் கொக்கிகள், நான் ஏற்கனவே பொண்ணுக்கு விளக்கம் சொல்லிட்டு வர்றேன். இங்கே தேவனுடைய வல்லமை, நம்முடைய விசுவாசம் ரெண்டும் தான் இந்த வாழ்க்கையில் உள்ளும் புறம்பும் நம்மை பரிசுத்தமாய் வாழ வைக்கக்கூடியது.
தேவனுடைய வல்லமை பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர் நமக்குள்ள இருந்து அதை செயல்படுத்துகிறார் அப்போஸ்தலர் 3:6 என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி வல்லமையை வெளிப்படுத்தினார்கள் தேவனுடைய வல்லமை அப்போ பொன்னும் வெள்ளியும் அல்ல வல்லமை இணைத்து அந்த வசனத்திலே பேசப்பட்டிருக்கிறது அந்த தேவனுடைய வல்லமை அதுதான் உள்ளும் புறம்பும் உள்ள பரிசுத்தத்தை சரியாக இணைத்து நம்மை முழுவதும் உண்மையான பரிசுத்தவான்களாய் நிறுத்தக்கூடியது இரண்டாவது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும்னா நம்முடைய விசுவாசமும் கூட சேர்ந்து வேலை செய்யணும் விசுவாசமும் பொன் என்று பார்க்கிறோம் 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் விலையேறப்பட்டதா இருக்கிறவங்கள் விசுவாசம் என்று சொல்லியிருக்கு அல்லேலூயா ஆகவே இந்த ஒரு அனுபவம் சபையில நல்லா இருக்கணும் நம்முடைய விசுவாசமும் தேவனுடைய வல்லமையும் நம்முடைய உள்ளான பரிசுத்தத்தையும் வெளியான பரிசுத்தத்தையும் அல்லேலூயா சபைக்குள்ள வரும்பொழுது எல்லாரும் பரிசுத்தவான்கள் வெளிய சமுதாயத்தில் ரெண்டும் சேர்ந்திருக்கணும் ரெண்டும் சேர்ந்திருக்கணும் சபைக்குள்ள எப்படி பரிசுத்தமோ அதே மாதிரி சபைக்கு வெளியிலும் பரிசுத்தம் சரீரத்தில் எப்படி பரிசுத்தமோ அதுபோல ஆவியில் எப்படி பரிசுத்தமோ அதுபோல சரீரத்திலும் பரிசுத்தம் இதை தயவு செய்து மனதில் கொள்ளுங்கள் அப்போ இவ்வளவு நேரம் நம்ம முதல் திரையை குறித்து பார்த்தோம் இனி இரண்டாவது லேயர் இதுக்கு மேல் அடுத்தது அது வந்து ஆட்டு மயிர் மூடு திரை கட்டன்ஸ் ஆஃப் கோட்ஸ் ஹேர் கோட்ஸ் ஹேர் யாத்ராமம் 26:7-13 யாத்ராமம் 36:14 தொடங்கி 18 வரைக்கும் இருக்கிறது இதனுடைய பொருளை குறித்து சொல்லும் பொழுது 7 வசனத்திலே 26:7 ஆட்டு மயிர் திரை அப்போ ஆட்டினுடைய மயிரினால் செய்யப்பட்ட ஒரு திரை இது வந்து இந்த ஆட்டு மயிரினால் ஆன திரை ஏன் இதுக்கு மேலே போட்டிருக்கு இனி இதுக்கு மேலே சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோல் வருது அதுக்கு மேலே ஒரு தகசு தோல் வருது இந்த அந்த ரெண்டுக்கும் இதுக்கும் இடையில இது வருது அப்ப இதுல இது வந்து இந்த இதற்குள் இருக்கிற இந்த பரிசுத்தமான ஒரு இது இந்த வெண் பஞ்சு திரை பலவர்ண திரை இதுக்கு ஒரு கேடு வந்துடக்கூடாது அதுக்கு ஒரு பாதுகாவலாக இருக்கக்கூடியது இந்த ஆட்டு மயிர் மூடு திரை இதுவும் திரை தான் கர்ச்சன் தான் அப்போ இது வந்து அதுவும் கெட்டு போகாது அது பிறரை பாதுகாக்கவும் செய்யும் அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையது யூதா 21 நாம் பார்க்கிறோம் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள் அல்லேலூயா அப்போ முதல் லேயர் பரிசுத்தம் என்றால் இரண்டாவது லேயர் அன்பு இரண்டாவது கூரை அன்பு இந்த அன்பு பரிசுத்தத்தோடு சேர்ந்து இருக்கணும் அதுதான் பரிசுத்தத்தையும் காக்கும் எல்லாரையும் காக்கும் சபையை காக்கக்கூடியது அன்பு தேவ அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களா இருந்தாலும் தேவனுடைய வல்லமை பெற்றவர்களா இருந்தாலும் பெரிய தரிசனங்கள் வெளிப்பாடுகள் வரங்கள் இருந்தாலும் அன்பு உங்களுக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை மனுஷ பாஷைகளை தூதர் பாஷைகளை பேசலாம் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை நாம் சரீரத்தையே சுட்டரிக்கப்படுவதற்கு அவ்வளவு தியாகம் அவ்வளவு சுயவரப்பு இருக்கலாம் அன்பில்லை என்றால் ஒன்றுமில்லை இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த அன்பின் பாதுகாவல் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை அதை பாதுகாத்து நிறுத்தக்கூடியது இந்த அன்பின் பாதுகாவல் தேவனுடைய அன்பு இன்னொன்று இதுக்கு ஒரு குஷனிங் எஃபெக்ட் இருக்கும் இது மிருதுவானது சாஃப்டானது இது வந்து இதுக்கு மேலே போடப்படுகிற அந்த ஆட்டுக்கடா தோல் அது இதை விட கொஞ்சம் கடினமானது அது இந்த திரையை டச் பண்ணாம ரெண்டுக்கும் நடுவில் ஒரு குஷன் மாதிரி அழகா இது இருக்கிறது இந்த மயிர் ஆட்டு மயிர் திரை இருக்கிறது ஸோ ஒரு குஷனிங் எஃபெக்ட் இருக்கிறது சில வேளை பாருங்க ஒரு எதிர்பாராத ஒரு காரியம் நடந்துடும் உடனே நமக்கு பரிசுத்தம் எல்லாம் கொஞ்சம் நிக்கா இந்த சூழ்நிலை வரும் அப்போ இந்த அன்பு வந்துருச்சுன்னா காத்துக்கொள்ளும் அல்லேலூயா இல்லைன்னா உடனே சண்டை பிரச்சனை அங்கே போயிடும் நம்ம இவ்வளோ நாள் பாடுபட்டு இருக்கிற அந்த உருவான பரிசுத்தம் அங்கே என்ன செய்திடும் போயிடும் அப்போ இது வந்து ஒரு குஷனிங் எஃபெக்ட் சில காரியங்கள் வரும் பொழுது அன்பு நம்மை பாதுகாக்கிறது
ஒன்று தெசலோனிக்கேயர் ஒன்று இரண்டு அன்பின் பிரயாசம் என்று சொல்லுகிறார். தெசலோனிக்கே சபையே உங்களுடைய அன்பின் பிரயாசங்களை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப அன்பின் பிரயாசம், இந்த ஆட்டுமயிருடைய பிரயாசம் என்ன? உள்ள இருக்கிற இந்த திரையை நல்லா பாதுகாத்துக்கிடணும். மேல இருக்கிற திரையும் நமக்கு தேவை. அதே வேளையில ரெண்டுக்கும் நடுவில் அழகா ஒரு குஷனிங் எஃபெக்ட்ல நிக்கணும். அதுதான் அந்த அன்பு. இப்போ நமக்கு வந்து அன்பு என்று சொல்லுவது ஒரு உப்பு நீருக்குள் கிடக்கிற ஊறுகாய் போன்றது. நம்ம வாழ்க்கையை ஒரு ஊறுகாய் போல இந்த அன்பு என்கிற உப்பு வெள்ளத்திலே, உப்பு தண்ணியிலே வைத்திருக்கும் போது வாழ்க்கை கெடாது, பரிசுத்த வாழ்க்கை கெட்டு போகாது. ஃபுல்லா அன்புக்குள்ளேயே இருக்கிறோம். அன்புக்குள்ளே ஒரு பகை, விரோதம், எரிச்சல் அதெல்லாம் வரும்பொழுதும் இந்த அன்பு இருக்கிறதுனால நம்ம பரிசுத்தம் கெட்டு போகாமல், சாட்சி கெட்டு போகாமல், இந்த அன்பினால் மன்னிக்கிறது, சகிக்கிறது, பொறுமையா இருக்கிறது, இவைகள் நடக்கிறது. இனி வஞ்சித்து நம்ம ஏமாற்றி போடுகிற சத்ருவின் கிரியைகள், ஆசைகள், இச்சைகள், அதுக்கும் இந்த அன்பு தான் பாதுகாவல். இந்த தேவ அன்பு நமக்கு இருந்ததுன்னா மோசமான அன்புக்கு நேரம் நம்ம போக மாட்டோம். மனுஷரிடத்திலே ஒழுக்கமற்ற நடக்கைகளும் தேவையில்லாத காரியங்களுக்கும் நம்ம தப்பித்துக்கொள்வோம். ஏன்னா உண்மையாய் தேவ அன்பை ருசிக்கிறோம். அப்ப நமக்கு இந்த உலக அன்பு எவ்வளவு வஞ்சகம் உள்ளதுன்னு சொல்லி தெரியும். இதெல்லாம் செய்யக்கூடிய பெரிய ஒரு அன்பின் பிரயாசத்தை இந்த ஆட்டு மயிர் மூடுதரை அங்கே செய்து கொண்டே இருக்கும். சரி, இதனுடைய எண்ணிக்கை 11. ஏற்கனவே 10 பார்த்தோம் இல்லையா? முதல் மூடுதரை வந்து 10 பீசஸ், இது ஒன்று கூட எக்ஸ்ட்ரா, இன்னொன்று கூட 11வது ஒரு பீஸ். சரி, இப்போ இதை குறித்து பார்க்கும் பொழுதும் இது அளவு. முதல்ல பார்த்தது 28 முழ நீளம், இது வந்து 30 முழ நீளம். இது நீளம் எவ்வளவு? 30. முதல் உள்ளதை விட 2 முழம் நீளம் இதுக்கு கூடுதலாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 30 முழ நீளம் உள்ளது, 4 முழ அகலம். அகலம் முதல் திரையை போல தான் இருக்கிறது, ஆனால் நீளம் மட்டும் இப்பொழுது கூடியிருக்கிறது. அப்போ நமக்கு தெரியும், முதல்ல நம்ம போட்ட ஃபஸ்ட்டு அந்த பலவர்ண திரை வந்துட்டு கீழே வந்து ஒரு முழம் உயர்த்தியில் நிற்கும், ஆனால் இது வந்து கரெக்டாக கீழே போயிடும். இன்னும் ஒரு முழம் எக்ஸ்ட்ரா ரெண்டு பக்கம் இருக்கிறதுனால இதுக்கு வந்து 30 முழம் இல்லை. அப்போ இது வந்து என்ன செய்யும்? இங்கே 10, மேலே 10, இந்த சைடு 10, இந்த சைடு 10, கரெக்டாக நிற்கும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த கயர்கள் இருக்கிறதுனால இது கொஞ்சம் இப்படி எப்படி நிற்கும். இந்த மாதிரி இது கொஞ்சம், இது வந்து அந்த திரையை விட கொஞ்சம் கூடனா அதை கவர் பண்ணி பாதுகாக்கிறதுக்காக இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு முழம், ஒரு முழம் கூடுதல் கொடுத்துருக்கிறது. இன்னும் இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நான் முதல்ல காட்டினது வந்து 5, அப்புறம் ஒரு 5, அதே மாதிரி இதுவும் இருக்கும். 10 பீசஸ் ஆயிடுச்சு. இனி ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று தனியாக இதுக்கு இருக்கு. இதுக்கு வேலை என்னன்னா, வாசலில் இதை வைக்கணும், ஃப்ரண்டில். அதாவது இதை வந்து பின்னால் உள்ளது 5 அணத்தை சேர்த்து தைக்கணும். அப்போ இன்னும் அடுத்த பீஸை வந்து 6 அணத்தை சேர்த்து தைக்கணும். ஒன்றில் 6 பீசஸ், இன்னொன்றில் 5 பீசஸ் அப்படி தைக்கணும். தைக்கும்போது இங்கே ஃப்ரண்டில் ஒரு 4 முழம் எக்ஸ்ட்ரா வரும். இந்த 4 முழம் எக்ஸ்ட்ரா வர்றதை 2 மடிக்கணும். அப்போ 2 முழம். இது ஒரு சன்ஷேடு போல், சன்ஷேடு போல் ஃப்ரண்டில் என்ன செய்யும் அப்படி நிற்கும். இதுதான் இதனுடைய எக்ஸ்ட்ரா, இந்த ஒரு பீஸ் கூட வச்சிருக்கிறதுனுடைய நோக்கம். சரி, ஆகவே இந்த ஆட்டுமயிர் திரையை நாம் பார்க்கும் பொழுது மற்றது 28 முழம் நீளம், இது 30 முழம் நீளம். முதல் உள்ளது 4 முழ அகலம், இதுவும் 4 முழ அகலம். அடுத்தது நாம் பார்க்கிறோம், இது வந்து அது 5 5 என்று 2 பீஸுகளாக இருந்தது, இது 5 6 என்று 2 செட்டாக இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய 4 அடி இல்லை 4 முழம், அதில் அதை மடித்து வைக்கும் பொழுது 2 முழம் முன்னே, அது ஒரு பாதுகாவலுக்காக அப்படி அழகாக நிற்கும். இப்படி இது செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே முன்பக்கம் பார்க்கும் பொழுதும் நான் காட்டிக்கிட்டேன், 30 ஆனதுனால இங்கே 10 இங்கே 10 இங்கே 10 அப்படி கவர் ஆகிடுது.
பேக்ல பார்க்கும் பொழுது இந்த 30ஐயும் அது கவர் பண்ணுகிறது பின்னால் உள்ள 10ஐயும் கவர் பண்ணுகிறது 30 பிளஸ் 10 40 முளம் அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா ஒன்று வைக்கும்போது இன்னும் ஒரு 4 முளம் அதை இரண்டாக மடித்து ஒரு 2 முள இது முன்னாடி நிக்கிறது இப்படி இது இருக்கிறது இப்போ இந்த அன்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த தேவனுடைய அன்பினால் நிறைந்ததாக சபை இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய அன்பிலே தங்களை காத்துக்கொண்டு தங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொண்டு வாழ வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது இதையும் ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கே அப்படி நாம சொல்லும் பொழுது பாருங்கள் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 தொடங்கி 39 வரை இயேசு சொன்ன வார்த்தை அந்த 10 கற்பனைகள் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருந்தது அதை ரெண்டாக பிரித்து சொல்லுகிறார் ரெண்டாக பிரித்து சொல்லுகிறார் அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் முதலாவது தேவனிடத்தில் உன் முழு இருதயத்தோடு அன்பு கூறணும் அதுதான் பிரதானமான முதல் கற்பனை முதலாம் கற்பனை அடுத்தது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறணும் அதுதான் இரண்டாவது பிரதானமான கற்பனை பேதுருவிலே சொல்லும் பொழுது சாரி யாக்கோபு 2:8 நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல மனுஷனிடத்தில் அன்பு கூறணும் அது ராஜரீக பிரமாணம் என்று சொல்லியிருக்க சோ இந்த அன்பு வாழ்க்கையிலே ரெண்டு பகுதி ஒன்று தேவனில் அன்பு கூறுவது அடுத்தது மனிதனில் அன்பு கூறுவது இதையும் நாம் கவனிக்க வேண்டும் நான் தேவனிடத்தில் ரொம்ப அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு மனுஷன்கிட்ட அன்பு இல்லாம இருந்தா அது ஒரு மாய்மாலம் எப்படி உள்ளே பரிசுத்தமா இருக்கிறேன் வெளியே இல்லை இல்லைன்னா வெளியே பரிசுத்தமா இருக்கிறேன் உள்ள இல்லை என்பது எப்படி மாய்மாலமோ அதே மாதிரி நான் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேன்னா நான் மனுஷன்கிட்ட அன்பா இருக்கணும் ரெண்டு பக்கமும் அன்பு செலுத்தணும் அது ரொம்ப முக்கியம் காயுவை பற்றி யோவான் அப்போஸ்தலன் நல்ல சாட்சி கொடுத்திருக்கிறார் மூன்றாம் நிருபத்திலே காயுவே நீ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பிறருக்கும் செய்கிற யாவையும் நன்றாய் செய்கிறாய் அல்லேலூயா அவனுக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை நன்றாய் செய்கிறது வெளியே உள்ளவங்களுக்கு செய்ய வேண்டியதை நன்றாய் செய்கிறது அந்த அன்பு தேவனையும் நேசிக்கிறது அது மனுஷனையும் நேசிக்கிறது இந்த மாதிரி நம்ம அன்பு வந்து நன்றாக இருக்க வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சரி இந்த எக்ஸ்ட்ரா முன்னாடி ஒன்று காட்டப்பட்டிருக்கிறதே ஒரு ரெண்டு முளத்துல ஒன்று காட்டப்பட்டிருக்கிறது அன்பு வெளியே தெரியும் சபையில வரும்பொழுது தேவனுடைய அன்பு முன்னால நிக்கணும் அதுதான் மக்களை உள்ள இழுக்கணும் அல்லேலூயா 2 கொரிந்தியர் 2:8 உங்கள் அன்பை அவனுக்கு காண்பியுங்கள் ஷோ யுவர் லவ் மக்களுக்கு உன் அன்பை காட்டு கொரிந்து சபையே மக்களுக்கு அன்பை காட்டு அவனுக்கு அன்பை காட்டு அவனுக்குன்னா யாருக்கு 1 கொரிந்தியர் 5 பாவம் செய்து தள்ளப்பட்ட அல்லது சபையிலிருந்து தள்ளி வைக்கப்பட்டவன் அவனை திரும்ப சேர்த்து கொள்ளும்படி பவுல் 2 நிருபத்தில் எழுதுகிறார் அதுதான் அந்த 2 கொரிந்தியர் 2:8 அவனை ஏற்றுக்கொள்ளுங்க அவனுக்கு உங்கள் அன்பை என்ன செய்யுங்க காட்டுங்க மன்னிப்பு இரக்கம் இவைகளை காட்டுங்கள் அப்ப எப்பொழுதுமே சபை பாவிகள் இயேசு என்னை மன்னிப்பார் இயேசு என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி அறிந்து உள்ள வரக்கூடியதா இருக்கணும் ஒடுக்கப்பட்டவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் இயேசுடைய அன்பினால இழுக்கப்படக்கூடிய அளவுக்கு சபை அன்பை காட்ட வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதோடு யோவான் 13:35 பார்க்கிறோம் நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று பிறர் என்ன செய்வார்கள் அறிந்து கொள்வார்கள் அல்லேலூயா அப்போ இந்த அன்புதான் வந்து நம்மை கிறிஸ்துவின் சீடர் என்று உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறது ஆகவே எப்பொழுதுமே மக்கள்கிட்ட போயிட்டு நம்ம வந்து உபதேசத்தை அல்லது பரிசுத்தத்தை சொல்றதை பார்க்கலாம் முதல்ல அன்பை காட்டுங்க அன்பை காட்டுங்க அன்பு தான் ஒருத்தனை இழுக்கும் ஆகவே அன்பு அங்கே ரெண்டு முளை இதில் தள்ளி நிற்கிறதை முன்னால நிற்கிறத பார்க்குறோம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அடுத்ததாக இந்த திரைகளும் இந்த ஃபர்ஸ்ட் செட்டு செகண்ட் செட் 1:6, 1:5 இது ரெண்டும் இணைக்கப்படணும் அதற்கும் 50 காதுகள் இருக்க வேண்டும் அப்புறம் அதை இணைக்கிறதுக்கு என்ன கொக்கினா வெண்கல கொக்கி முதல் உள்ளது பொன் கொக்கி அடுத்தது இப்போ ஆட்டுமயிர் அந்த திரை வந்து வெண்கல கொக்கி கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கணும்
உறுதி வெண்கலம் என்பது எப்பொழுதும் உறுதியை காட்டுகிறது யோவான் கண்ட தரிசனத்திலே வெளிப்படுத்தல் இரண்டிலே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை அவர் வர்ணிக்கும் பொழுது அது வெண்கலத்தில் வாசிங்கத இரண்டாம் அதிகாரம் அவருடைய பாதங்கள் 15 ஆம் வசனம் அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது அல்லேலூயா அப்ப உறுதி அவருடைய பாதம் நின்றால் அப்படி உறுதியாக நிற்க கூடியது இயேசு எந்த இடத்திலும் ஓடி போகிறவர் அல்ல அசைந்து மாறுகிறவர் அல்ல அதை பற்றி சொல்லி இருக்காது உலைக்களத்தில் பிரகாசிப்பிக்கப்பட்ட வெண்கலத்தை போல இருக்கிறன்னு சொல்லிட்டு எனவே வெண்கலம் எப்பொழுதும் உறுதி கடையாளமானது ஆகவே இந்த அன்பிலே உறுதியான இணைப்பு இருக்கணும் தேவனுடைய அன்பு மனிதனோடு உள்ள அன்பு எல்லா அன்பும் உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி எல்லா அன்பும் உறுதியா இருக்கணும் 1 பேதுரு 1:22 சொல்லுது ஊக்கமான அன்புடனே அன்பு கூறணும் ஊக்கமான ஸ்ட்ராங் லவ் உறுதியான அன்பு அவன் ஒன்ன சொல்லிட்டான் சொல்லிட்டானா அப்படி சண்டைக்கு போறது அன்பு அல்ல இது சொல்லிட்டு போட்டோம் பரவாயில்ல அவன் என் சகோதரன் தான் சொல்லிட்டு போட்டோம் இதுதான் அந்த ஊக்கமான அன்பு ஒரு மாதிரிப்பட்ட எதுவும் இதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது பாருங்க உங்களை இவன் தான் இப்படி ஆக்குனா அப்படியா கத்தருக்கு சோதரம் அப்படி அவர் செஞ்சிருக்க மாட்டாரே செஞ்சாலும் அறியாமையினால செஞ்சிருப்பாரு போட்டோம் இதுதான் அந்த ஊக்கமான அன்பு எதற்கும் நான் அன்பை இழக்க மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு உறுதி இயேசு அதுதான் செய்தார் பிதாவே இவர்களுக்கு மன்னியுன்ட்டார் யூதாசை பார்த்து சிநேகிதனேன்ட்டார் அப்போ எந்த இதுலையும் அவன் மேல வச்சிருக்கிற அன்பு அவர் இழக்க ஆயத்தமா இல்லை இந்த சிலுவையில் அடிச்சவங்க மேல வச்சிருக்கிற அன்பையும் அவர் இழக்க ஆயத்தமா இல்லை ஊக்கமாக இருங்கள் ஊக்கமான அன்பு அல்லேலூயா அன்பெல்லாம் எப்படி இருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அன்பெல்லாம் எப்படி இருக்கு ஆட்டுமயிர் திரை கரெக்டா இருக்கா அங்கங்கே கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்குதா யோசித்து பார்க்கணும் சபையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அன்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அல்லேலூயா இனி மூன்றாவதாக சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோல் மூடி இது 26:14 சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து திரை அல்ல இது ஒரு மூடி ஒரு கவரிங் சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்துக்கு ஒரு மூடியையும் ரெட் டைட் ராம் ஸ்கின்ஸ் கவரிங் இந்த ஆட்டுக்கடாவினுடைய தோலை எடுத்து அதை வந்து சிவப்பு கொண்டு டை பண்றது அதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறது அப்படி சிவப்பு தீர்த்தது சிவப்பு தீர்த்தம்னா டை பண்ணனது இப்போ இது எதை காட்டுகிறது இதெல்லாம் மூடினா கவரிங் ஆக்கும் கவரிங் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆதியாகமம் 22:12-13 படிக்கிறோம் ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடாவை பிடித்து ஆபிரகாம் பலி செலுத்தினார் அல்லேலூயா பதிலாக என்கிற ஒரு வார்த்தை கிறிஸ்தவ ஜீவியத்திலே ரொம்ப முக்கியம் பதிலாக எனக்கு பதிலாக எனக்கு பதிலாக ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா அதே மாதிரி 1 பேதுரு 4:1 இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் கிறிஸ்து நமக்காக எனக்கு பதிலாக நமக்கு பதிலாக எப்படி ஒரு ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா பலி செலுத்தப்பட்டதோ அதுபோல இயேசு கிறிஸ்து தேவாட்டுக்குட்டியாக நம் எல்லாருக்கும் பதிலாக நான் அறையப்பட வேண்டிய இடத்துல இயேசு எனக்காக அறையப்பட்டார் நான் தண்டனை எடுக்க வேண்டிய இடத்துல இயேசு என் தண்டனையை எனக்கு பதிலாக என்ன செய்தார் எடுத்துக்கொண்டார் என் பாவத்தை எனக்கு பதிலாக இயேசு சுமந்து தீர்த்தார் என் வியாதியை எனக்கு பதிலாக இயேசு சுமந்து தீர்த்தார் என்னுடைய சாபத்தை எனக்கு பதிலாக இயேசு சுமந்து தீர்த்தார் என் தரித்திரத்தை எனக்கு பதிலாக இயேசு சுமந்து தீர்த்தார் என் சமாதான கேடுகளை எனக்கு பதிலாக இயேசு சுமந்து தீர்த்தார் இதுதான் அல்லேலூயா பிசாசனுடைய எரிச்சல்கள் தேவனுடைய கோபம் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக இயேசு சிலுவையில் என்ன பண்ணியாச்சு எனக்கு பதிலாக ஏற்றுக்கொண்டார் அல்லேலூயா இந்த பதிலாக என்பது தான் நம்மை கம்பீரமாக நிறுத்தக்கூடியது இல்லையா எனக்கு ஒரு வியாதி வருது அப்போ நான் பார்க்குறேன் நான் சுமக்க தேவையில்லை கர்த்தர் சுமந்து விட்டார்
ஒரு சாபக்கிரியை போல ஒன்னு வருது. எனக்கு சாபம் கிடையாது. இயேசு அதை எனக்கு பதிலாக என்ன பண்ணிட்டார்? சுமந்துட்டார். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் இந்த பதிலாக என்பதுதான் நம்மை நிலைநிறுத்தக்கூடியது. இதுதான் இந்த மூன்றாவது குறையாக இருக்கிறது. அல்லேலூயா. யோவான் 1:29 யோவான் ஸ்நாபகன் சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். எபிரேயர் 9:12, வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. எனவே இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக என்கிற சிந்தை சபையிலே எப்பொழுதும் நிற்கணும். ஒரு ஊழியக்காரரும் உங்களை காப்பாற்ற முடியாது, ரட்சிக்க முடியாது. ஒரு விசுவாசிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஆத்மாவை காப்பாற்ற முடியாது. இயேசு நமக்கு பதிலாக எல்லாம் சகித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சபைக்குள்ள வந்துட்டு திரும்பியும் மனுஷனுக்கு மேல சார்ந்திருந்தால் பிரயோஜனமே கிடையாது. நம்ம உலகத்துல மனுஷர் மேல சார்ந்து சார்ந்து ஏமாந்து போய் தான் இப்ப கிறிஸ்துவை பின்பற்றி வந்திருக்கோம். இனி இங்க வந்த பிறகும் ஒரு ஊழியக்காரன் மேல சார்ந்து இருக்கிறது, ஒரு விசுவாசிக்கு மேல சார்ந்து இருக்கிறது, இது தப்பு, ஏமாற்றம் வந்துவிடும். நம்ம இனி எனக்கு பதிலாக எல்லாம் செய்து முடித்தவர் இயேசு. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்துக்கும் அந்த ஒரு சார்பு தன்மை நமக்கு இருக்கும் பொழுது இந்த கூரை நன்றாக இருக்கும், இது ஸ்ட்ராங்காக நிற்கும். அல்லேலூயா. சரி, கடைசியாக தகசு தோல் மூடி. இந்த தகசு தோல் மூடி அதே வசனத்தில் யாத்திராமை 26:14, சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்துக்கு ஒரு மூடியையும் அதின் மேல் தகசு தோலால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக. இதுதான் மொத்தத்தில் வெளியில் உள்ள கூரை. இது வந்து ஆங்கில வேதாகமத்தில் பேட்ஜர் ஸ்கின் என்று கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் வேத பண்டிதர்கள் ஆய்ந்து சொல்லுவது இது வந்து கடற்பசு, சி கவ், கடற்பசு. அந்த படத்தை காட்டுங்க தம்பி, அந்த மூன்றாவது பிக்சரை போடுங்க. கடற்பசு என்று சொல்லுகிற ஒரு உயிரினம், மேனட்டி அல்லது டுகாங் என்று சொல்லுகிற வகையை சேர்ந்தவைகள். அதனுடைய தோல் மிகவும் கடினமானது, நல்ல டியூரபிலிட்டி, எதையும் சகிக்கக்கூடிய தாங்கக்கூடிய ஒரு சரியான தோல். ஆனால் அட்ராக்டிவ் கிடையாது, அது கவர்ச்சியாக அழகாக இருக்காது. ஆனால் மிகவும் உறுதித்தன்மை வாய்ந்ததாக அது தாக்கு பிடிக்கும் எல்லாவற்றையும். ஏன்னா மழை, வெயில், பனி, காற்று, பல்வேறு வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாவற்றிலும் நல்ல டியூரபிளாக இருக்கணும். அதுக்காக அந்த கடற்பசுவினுடைய தோல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் உங்களுக்கு முதல் திரையை பரிசுத்தம் என்று சொன்னேன், ரெண்டாவதை அன்பு என்று சொன்னேன், மூன்றாவது நமக்கு பதிலாக கிறிஸ்து என்கிற அந்த காரியத்தை சொன்னேன். இந்த மேல் கூரையை பார்க்கும் பொழுது இது வந்து சத்தியம். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 3:15 வாசித்துருங்க சீக்கிரம். 1 தீமோத்தேயு 3:15, தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. சத்தியம்தான் மேல வெளியே தெரியும், மேல நிக்கும். அதுக்கு தூணும் ஆதாரமா இருக்கதான் சபை. இன்னைக்கு இந்த தூணெல்லாம் நிக்கு, இந்த தூணுக்கு மேல ஒரு கூரை நிக்கு, இந்த கூரையை இந்த தூண்கள் தான் தாங்கி நிக்கிறது. அதே மாதிரி தூண் என்பது சபை, அது தாங்கி நிற்கிற கூரை என்பது சத்தியம். சத்தியத்தை தாங்கி நிற்கிற தூண்களாகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் லோக்கல் சர்ச்சஸ் உலகம் எல்லாம் கொண்டு போயிருக்கிறார். இந்த ஏரியாவில் சத்தியத்தை தூக்கி பிடிக்கிற சபையாக இருக்கணும். ஒவ்வொரு ஏரியாவிலும் சபைகள் சத்தியத்தை தான் தூக்கி பிடிக்கணும். சத்தியம் உறுதி உள்ளது. சத்தியத்தை விஞ்ஞானியின் ஞானத்தை கொண்டு அடிச்சு பார்த்தாலும் சத்தியம் அசையாது. அல்லேலூயா. தத்துவ ஞானியினுடைய தர்க்க சாஸ்திரத்தை வச்சு அடிச்சு பார்த்தாலும் சத்தியம் மாறாது. சத்தியம் உறுதியானது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், என் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை அது ஒளிந்து போகாது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் அது ஒளிந்து போகாது. இன்னும் சொன்னார், வசனம், எழுதப்பட்ட வசனம் அது ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை. அப்ப இந்த வசனத்திலிருந்து சத்தியம் வருது. இந்த சத்தியம் என்பது மாறாதது.
The Satyam Dan Ulagatuka Arivika Padan Inaki, Vinyani Hilude Kanduvi Pugal, Tatuanyani Hilude Kanduvi Pugal, Ada Idene, Manshavalke, Projana Maga, Manshan Tanavi Arivuke, and Alamo Segra Anal Yellava Tripuda Main Mayana Satyanda Yena Vinyani Hilude Kutum Arikonda Kala the Gerpa Tatuanyani Hilude Tatu Anglo Kala the Gerpa Maro Yella Kutugalam Maro, the Satyam Matanda. Adam Mudal Idora Marala in Nomara. Alleluia. Yena Yida Yeludi Tandavar Sristiger. Ipo Sandaran Ibdirge Abdine, Pona Vangavandu Chonadavachi, Vinyano Solu. Anna Inga Sandarana Putti Bible or Guripurandana, Padaita Veredi Vichirikara. Yedu Satio. Idu Marida Yellame. Yida Yeludan Avar Vanda Avar. Analada the Mara. Namodana Vinyana Pretty Solide, Bible Pretty Solide, Bible Taparkumo, other than Namadabu, Bible Urubodan Taparigal, Alleluia, and the Vinyananda Taparkun, Teriamar Panga, Parasari, but Arthur Stepukandabudi Panga, either Purinjigano. Akaway Pulagan Alla Padinga, Marketanga, Volatil and Alla Vela Chenge, and other than Satyon and Achariding. A particular physics, no, any particular history would have a number mudil. History other Volangali, they give other. Angin golapo, yelah mi golapo. Adunal lah, adukah aku padi kemana ini cullah dah? Padi, walakarib berano. Adewelah ille, walakarib yelah mari kunda iruko. Inda weda arib marave maral, sattiyam maral. Alleluia. Sattiya itu dah sabar nalla ini sayino, tuhki padi keno. Ini yelah batim thangga kudi. Atena poratna warkela warate, sattiya itu padi cina nikelam. Alleluia. Sabaya atena poratanggal modatno. Sabai Satyathukaga Nindal, Oruvanum Sabai Vilta, Mudiyathu. Adhaan Satyathinudaiya Andha Urudhi Thanmai, Adhai Naam Thooki Pidippom. Alleluia. Enavai Naan Inge Niruthugiren, Ippozhudhu Naam Jebikka Pogurom. Indha Naangu Thirai Kooraigalai Kurithu Ungalukku Naan Sonnen, Naan Jabathile Oru Vaarthai Ninaippoottu, Neengal Jebithu Indha Koottathai Niraivu Seiyalam. Ellarum Dayavu Seidhu Kangalai Moodi Kartharai Nokki Paarungal. Alleluia. Stotram, Stotram. Praise the Lord. Rende Namadangal, Ellar concentrate Pani Jomananga, Kartare Noki Paranga, Namadi Sabayan Parisutataka Jomananga. Hallelujah. Under Engel of our local church, Kuti, Serthir Girirapa, Engel Sabayilamade Parisutta, Langar and Valangatum and the Kerlanga. Hallelujah. Yen Mulam, Nama overthrum Parisutta Mairandata, Sabay Parisutta Mairkamudium. Hallelujah. Namelarum Parisutta Vanchikan. நாம் சபை கூடும்பொழுது பரிசுத்தம் இருக்கணும்னா நம்முடைய தனி வாழ்விலே பரிசுத்தம் குடும்ப வாழ்விலே பரிசுத்தம் சமுதாய வாழ்விலே பரிசுத்தம் ஹalleluya அமைதியாய் வாய் திறந்து உண்மையா கேளுங்க என்னை பரிசுத்தமாக்கு பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே ஆண்டவரே நாங்க எல்லாம் கூடுகிற சபை பரிசுத்தமாய் இருக்கணும் தேவ அன்பினாலே என்னை நிரப்பும் ஐயா தேவ அன்பினாலே என்னை நிரப்பும் ஐயா ஆண்டவரே எங்க சபை தேவ அன்பினால நிரப்பப்பட்டிருக்கட்டும் ஐயா சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் மனவருத்தம் வரக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபங்களுக்கு கூட வரக்கூடாது மன்னிப்பு அன்பு ஏற்றுக்கொள்ளுதல் சகித்தல் பொறுத்தல் இதெல்லாம் கிறிஸ்துவின் தன்மை எங்களுக்குள் வரட்டும் ஊக்கமான அன்புடனே அன்பு கூற எங்களுக்கு கிருபை செய்யுங்க மாயமற்ற அன்புடனே அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஹalleluya ஹalleluya அப்படியே எல்லாவற்றுக்கும் கிறிஸ்துவை சார்ந்து வாழும் தன்மையை தாரும் ஐயா அதுவல்லவா எங்கள் வெற்றி நாங்கள் ஒரு சபை பேர்பலகையை சார்ந்தல்ல ஒரு சபை கூடும் கூட்டத்தை சார்ந்தல்ல ஒரு ஊழியக்காரரை சார்ந்தல்ல நல்லா ஜெபிக்கிற ஒரு விசுவாசியை சார்ந்தல்ல எனக்காக யாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்த இயேசுவை சார்ந்து நிற்கும்படியாய் எனக்கு பதிலாக எல்லா ஆக்கினையும் துன்பத்தையும் ஏற்றுக்கொண்ட இயேசுவை சார்ந்து நிற்கிற கிருபையை தார் ஹalleluya உலகத்தில் எத்தனை அறிவு வந்தாலும் எத்தனை பேச்சுகள் வந்தாலும் கூற்றுகள் வந்தாலும் சத்தியத்தை உறுதியாய் பேச சத்தியத்தை உலகத்துக்கு நாங்கள் அறிவிக்க எங்களுக்கு கிருபை தார் நற்செய்தியினால் உம்முடைய சத்தியத்தை அறிவிக்கணும் போதகங்களால் பிரசங்கங்களாலும் அது சத்தியத்தை அறிவிக்கணும் ஆலோசனைகளால் சம்பாஷணைகளால் உமது சத்தியத்தை நாங்கள் அறிவிக்க எங்களுக்கு கிருபை தார் எங்கள் உள்ளங்கள் அந்த சத்தியத்தை உறுதியாய் விசுவாசிக்க கிருபை தார் ஹalleluya
எல்லாரு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா சபை ஆசீர்வதியும், எங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், பரிசுத்த வாழ்வு, அன்பு, வாழ்க்கை, இயேசுவை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை, சத்தியத்தை தூக்கி பிடித்து நிற்கிற அனுபவங்கள் எங்களில் பெருகுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனையும் பைபிள் ஸ்டடியும் நீர் ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வந்த உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தோடு அனுப்புவோம். இந்த நல்ல அனுபவம் சபைகளுக்கும் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் உண்டாக உதவி செய்யும். பரிசுத்தத்தையும் அன்பையும், இயேசுவை சார்ந்து வாழுகிறதையும், சத்தியத்தில் உறுதியாய் நிற்கிறதையும் எங்களிலே இன்னும் பலப்படுத்தும் வளர்த்தும் என்று ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய சபையோடும் என்றென்றும் இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.